Find the direction cosines of the straight line passing through the given two points. Given two points use panni direction cosines kandupidikkanum. Rendu pulli kuduthirukanga and rendu pulliye payanpaduthi near cotin disai cosine kandupidikkanum. Okay, good. Adukapram indha rendu point use panni using these two points we find vector equation parametric form vector equation kandupidikkanum. Next cartesian equation kandupidikkanum. ரெண்டு புள்ளியை பயன்படுத்தி நேர்கோட்டினுடைய துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஓகே குட். அப்போ ஹியர் ஆன்சர் எழுதுறேன். இங்கு கொஷினை பார்த்து எழுதுறோம். எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசர் ஒன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசர் ஒன் எடுத்துக்கிறேன். ஃபைவ் சிக்ஸ் செவன். அதே போல் எக்ஸ் டூ ஒய் டூ இசர் டூ செகண்ட் பாயிண்ட்டு. இனிமேல் நான் ஏதாவது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசர் ஒன் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. அதே மாதிரி எக்ஸ் டூ ஒய் டூ இசர் டூ கேட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டைரக்ஷன் கோசைன்ஸ், அதாவது திசை கோசைன்ஸ் கண்டுபிடிக்கணும். திசை கோசைன் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா திசை விகிதங்கள் தேவை. திசை விகிதம், திசை விகிதங்கள் தேவை. இதை இங்கிலீஷில் டைரக்ஷன் ரேஷியோ சொல்லுவாங்க. நம்ம முதல்ல டைரக்ஷன் கொஸ்டின்ஸுக்கு டைரக்ஷன் ரேஷியோஸ் இது தேவைப்படுது. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கண்டுபிடிக்கலாம், மைனஸ் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணலாம், உங்கள் விருப்பம்தான். செகண்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டு அப்போ என்ன கிடைக்கும், செவன் மைனஸ் ஃபைவ் டூ கிடைக்கும். நைன் மைனஸ் சிக்ஸு, நைன் மைனஸ் சிக்ஸ்னால் வரும் த்ரீ கிடைக்கும். அதேமாதிரி தேர்ட்டீன் மைனஸ் செவனு, தேர்ட்டீன் மைனஸ் செவன் சிக்ஸ் கிடைக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஏன் சார் செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் மைனஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 5 மைனஸ் செவன் மைனஸ் டூ கிடைக்கும், 6 மைனஸ் நைன் மைனஸ் த்ரீ கிடைக்கும், 7 மைனஸ் தேர்ட்டீன் மைனஸ் சிக்ஸ் கிடைக்கும். இப்போ திசை விகிதங்கள் டைரக்ஷன் ரேஷியோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறேன், ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டு செப்பரேட் பண்ணாலும் செப்பரேட் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லை செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் மைனஸ் பண்ணாலும் பண்ணுங்கள். இதை மாதிரி திசை விகிதங்கள் டைரக்ஷன் ரேஷியோஸ் கிடைக்கும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, டைரக்ஷன் கொசைன்ஸ் வேணும். அப்போ மேக்னிடியூடு, இதுக்கு மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரெஃபர்க்காக சொல்கிறேன். மேக்னிடியூடு இப்போ நம்ம இதை வந்து ஆறுன்னு வச்சுக்கணும் வச்சுக்க, ஆறு இதுதான் மேக்னிடியூடுன்னு வச்சுக்கேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை டூவை ஸ்கொயர் பண்ணணும், இல்லை மைனஸ் டூவை கூட ஸ்கொயர் பண்ணலாம், த்ரீயை ஸ்கொயர் பண்ணணும், சிக்ஸை ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். எப்படிப்பா, எப்படி ஆறு கண்டுபிடிக்கிறேன், மேக்னிடியூட் என்னளவு எப்படி கண்டுபிடிக்கிறேன், டூ ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 49 வரும். ரூட் ஆஃப் 49னா 7. இப்போ மேக்னிடியூடு கண்டுபிடிச்சேன். இப்போ டைரக்ஷன் கோசைன்ஸ் ஃபார்முலா ஞாபகப்படுத்துகிறேன், லெவன்த்தில் படிச்சுக்கிறோம், ஞாபகப்படுத்துகிறேன். டைரக்ஷன் கோசைன்ஸ் இதை மாடுலஸ் ஆஃப் ஆர்னு சொல்லலான்னு சொல்லலாம், இல்லை ஆர் ஆர்னு கூட சொல்லலாம், ஆர்னு கூட சொல்லலாம், மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் இல்லைனா ஆர் அப்படி கூட சொல்லலாம். டைரக்ஷன் கோசைன் அப்படின்னா திசை கோசைன் கண்டுபிடிக்க போகிறோம். திசை கோசைன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை சொல்கிறோம். திசை கோசைன்கள் இதுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர். இதுமாரி கண்டுபிடிக்க பார்த்து நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டூ த்ரீ சிக்ஸ்னு இருக்குது, இங்கே வந்து மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ்னு இருக்குது. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம், இந்த டூ எக்ஸ்னால் டூ போட போகிறோம், டூ பை ஆர்னால் செவன், ஒய் பை ஆர் ஒய்னால் த்ரீ, த்ரீ பை செவன், இசட்டு சிக்ஸ் பை செவன். இது ஒரு ஆன்சர். சில நேரத்தில் என்ன பண்ணுவீங்க, இந்த வேல்யூ கூட நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அப்போ அப்ளை பண்ணிங்கன்னா
इंगे एक्सना माइनस टू बाई सेवन वाईना माइनस थ्री बाई सेवन इजटना माइनस सिक्स बाई सेवन सब टीचर इंगे प्लस माइनस सेतवा वे प्लस माइनस सेतवा डायरेक्शन रेशियोस दिशा वेद अट्ठा अदमारी इंकूँ पाती डायरेक्शन क्वेश्चन प्लस आर माइनस रे सेतवा अब रईट सर फर्स्ट क्वेश्चन मुंजीप इदर नम्बर कैपिटो वक्टर ईक्वेशन कैपिटो वक्टर सामपा पैरामेट्रिक फॉर्म कैपिटो सर पाकल अत वक्टर ईक्वेशन वक्टर ईक्वेशन कैपिटो इना वो ब्राकेट पटको पैरामेट्रिक फॉर्म पैरामेट्रिक फॉर्म तमिल नम्बर इना कुर कैपिटा वेक्टर समनपाड़ वेक्टर समनपाड़ तुण अलग तुण अलग तुण अलग पड़नों अदा फार्मलानाकमें वेक्टर ईक्वेशन वो वेक्टर सामपा वो पैरामेट्रिक फॉर्म तुण अलग वेमना आर वेक्टर ईक्वल ए वेक्टर प्लस टी इंटू टी पैरामेट्रिक टीय तुण अलग वो तुण अलग कुछ कवनमें टी इंटू b minus a vector எழுதிட்டு இங்க வேர் t belongs to r t வந்து ரியல் நம்பரா இருக்குன்றதை சொல்றோம் சரி இப்போ நம்ம வந்து a னா b னா இதுல a இங்க ஆ ஃபார்முலா கொடுத்திருக்காங்க a vector னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட a vector எடுத்துக்குவோம் b னா அது செகண்ட் பாயிண்ட b vector எடுத்துக்குவோம் क्वेश्चनல போய் பாருங்க இதுதான் a vector இது b vector அதான் நம்ம எழுத போறோம் a vector னா பார்த்து अगर कुछ फाइव सिक्स सेवन बी कुछ सेवन नयन तेटीन वेक्टर एलपर फाइव ई कैप सिक्स जे कैप सेवन के कैप बी वेक्टर पात सेवन ई कैप नयन जे कैप तेटीन के कैप इतने अप्ले पड़ा नम्बर वेक्टर ईक्वेशन कड़चल ओके अप्ले पड़ोमा सो आर वेक्टर ईक्वल ए वेक्टर ना चलिए इतना मटकन फाइव आई कैप सिक्स जे कैप सेवन के कैप ओके गुड अदक्रम टी बी वेक्टर माइनस ए वेक्टर इतना माइनस पड़ा बी वेक्टर माइनस ए वेक्टर सेवन माइनस फाइव टून टू ई नयन माइनस सिक्सन थ्री थ्री जे कैप तटीन माइनस सेवन सिक्स के कैप इत आंसर रईटा इत का पारें ना पड़ के पता आंसर रईटे चलो इक्र पिंगना सुना इत पॉइंट या एकूड़ा इत बी एड़कूड़ा अब केव इंगे ए वेक्टर प्लस टी इंटू बी वेक्टर माइनस ए वेक्टर इतना बी वेक्टर एड़कूड़ा सब टाइम केकें वो आर वेक्टर ईक्वल बी वेक्टर प्लस टी इंटू बी वेक्टर माइनस ए वेक्टर आंसर माती इंगे ए वेक्टर के बल बी वेक्टर एड़ला नमें पड़ना सेवन ई कैप नयन जे कैप तटीन के कैप एल्ते नम्ब एक्साम रेडियम कल पिंग केकाल पिंग इप्ली अंडरस्टा पड़ी पड़ी करा ना पड़ी पातना मुंजुच आंसर मुंजुच मार्क कुत्वा केटो इना पिंग आर वेक्टर ईक्वल ए वेक्टर प्लस टी इंटू बी बी वेक्टर माइनस ए वेक्टर सर ए वेक्टर बल सेकंड पॉइंट बी वेक्टर वेकूड़ा केकरा अद आंसर रईट आना एपड़ीजिकन अदक ना कार्टेशियन ईक्वेशन कार्टेशियन ईक्वेशन
கார்டீசியன் சமன்பாடு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டு புள்ளி கொடுத்தாங்கன்னா கார்டீசியன் சமன்பாடுனா ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன் டிவைடட் பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன். இங்கேயும் பிள்ளைங்க கேட்குறாங்க, சார் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து மட்டும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து மைனஸ் பண்ணிட்டீங்க, ஏன் நீங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ ஒய் மைனஸ் ஒய் டூ இசட் மைனஸ் இசட் டூ வச்சு போட மாட்டிங்களா கேட்டால், ஓகே போடலாம் அடுத்த ஆன்சர்னு சொல்லிடுவோம். அதனால் கார்டீசியன் இக்வேஷன் இதான் நினச்சிக்க கூடாது, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்னு பதில் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ கூட நீங்கள் வச்சு போடலாம். ஸோ அப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து எழுதிப்போம். கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ் செவன் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் இருக்குது செவன் நைன் தேர்ட்டீன், இதில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னா ஃபைவ், எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் செவன் மைனஸ் ஃபைவ்னா என்ன வரும், செவன் மைனஸ் ஃபைவ்னா நம்மளுக்கு கிடைக்கிறது டூ, நேராக ஸ்ட்ரைட்டாக போடுறோம். ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன்னா சிக்ஸு, மைனஸ் எடுத்தாலும் மைனஸ் சிக்ஸு, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் நைன் மைனஸ் சிக்ஸு த்ரீ ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் ஒன் செவன் டிவைடட் பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன் தேர்ட்டீன் மைனஸ் செவன் சிக்ஸு. ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, இதே ஆன்சராக முடிச்சிடலாமான்னு கேட்டால் சில பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க, சார் வேறு ஆன்சர் போடலாம் சார் சொல்லுவீங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் வச்சு போட்டிருக்கேன் போர்டு எக்ஸாமுக்கு மார்க்குக்கு ஓகே. ஆனால் நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவீங்க, இதை வச்சு போட்டு காட்டுங்க சார் சொல்லுவீங்க. இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ நியூமினேட்டர் மட்டும் ஒய் மைனஸ் ஒய் டூ இசட் மைனஸ் இசட் டூ எடுத்துக்கோங்க சார், கீழே அப்படியே எடுத்துங்க சார் சொன்னீங்கன்னா அப்போ என்ன வரும், இந்த இடத்துல ஃபைவுக்கு பதில் சிக்ஸுக்கு பதில் செவனுக்கு பதில் நம்ம என்ன எடுத்துக்கணும், செவன் நைன் தேர்ட்டின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ அடுத்த ஆன்சர் எக்ஸ் மைனஸ் செவன் பை டூ ஒய் மைனஸ் நைன் பை டூ இசட் மைனஸ் தேர்ட்டீன் பை இங்கே வந்து டூ இல்லை, இங்கே டூ இங்கே வந்து த்ரீ தானே இருக்குது, த்ரீ இங்கே த்ரீ போடணும், இசட் மைனஸ் தேர்ட்டீன் டிவைடட் பை சிக்ஸு. இதுவும் ஆன்சர் தான், இந்த ஆன்சரோ இந்த ஆன்சரோ ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். இதோடு எடுத்தனாலும் மார்க் கொடுப்பாங்க, ரெண்டு ஆன்சர் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெண்டு இதுவுமே சொல்லி கொடுத்துறேன். தேங்க்யூ.